இந்த 7.5% உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது போதுமானதுன்னு நினைக்கிறீங்க அவங்களோட பார்வையில்? ஆனால் இந்த 7.5% கூட இந்த ஒதுக்கீட்டினால் கிடைக்காது அவங்களுக்கு. அரசு உதவி பெறும் பள்ளியில் கூட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தட்டிப்பறிப்பதாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10-15 பேர் போனாங்கன்னா இன்னைக்கு 2-3 பேர் போகிறாங்க. அதிகமாக மருத்துவ கல்வி வந்து வியாபாரமாக்கப்பட்டது தமிழ்நாட்டில். 1 கோடி ரூபா படிச்சுட்டு வர்றவன் வந்து எப்படிப்பட்ட மருத்துவத்தை கொடுப்பான்? ஒரு பேஷண்ட் போனால் அவர்கிட்டருந்து எவ்வளோ பணம் வாங்கணும்னு யோசிப்பானா? நம்ம போட்ட முதலீடு எடுக்கணும்னு யோசிப்பானா? சிறந்த சிகிச்சை அளிக்கணும்னு யோசிப்பானா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆனால் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து அரசு மேல்நிலை பள்ளிகளில் 45% 40% பள்ளிகளில் வந்து டீச்சர்ஸ் இல்லை. நீங்கள் அரசு மாணவர்களுக்கு 412 பயிற்சி மையங்களை வச்சு கிட்டத்தட்ட 50%க்கும் மேற்பட்ட நாட்கள் அது திறக்கப்படவே இல்லை. தரமான கல்வியை கொடுக்க தயாராக இல்லை என்பதை மறைப்பதற்காக நீங்கள் 7.5% கொடுத்து ஏமாத்துறீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 76 லட்சம் மாணவர்கள் படித்தாங்க. இப்போ வந்து 46 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருக்கின்றன, நம்புவீர்களா? இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பெரிய அளவில் பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட 70,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதை குறை திரு சாவித்ரி கிரண் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கலாம் சார். நல்லா இருக்கேன். சமீபத்தில் இப்போது தமிழ்நாட்டில் மாணவர்கள் மத்தியில் கல்வி ரீதியாக கட்சிகள் ரீதியாக கூட ஒரு பேசுபொருளாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5% உள்ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் தான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுகவோடு சேர்ந்து போராடவே தயார் அப்படிங்கிற குரலாம் கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இஷ்யூவாக அது இருக்குது. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த நேர்காணலுடைய மைய நோக்கம் அப்படிங்கிறது அரசியல் கட்சி சார்ந்து பேசாமல் கல்வி சார்ந்தும் மாணவர் சார்ந்தும் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த 7.5% உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட பார்வை என்ன? போதுமானதே இல்லை. ஏன்னா 41% மாணவர்கள் +2 முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த 41% மாணவர்களுக்கு 7.5% அப்படின்றது மிக மிக குறைவு. ஆனால் அந்த 7.5% கூட இந்த ஒதுக்கீட்டினால் கிடைக்காது அவங்களுக்கு. கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க? கிடைக்கவே வாய்ப்பில்லை. எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, 41% மாணவர்கள் மேல்நிலை பள்ளி முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த 41% மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் வெறும் 7.5% மிக குறைவானது. அப்போ அந்த இந்த மிக குறைவான ஒதுக்கீடுமே கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் இந்த திட்ட ஒதுக்கீடு வந்து பலன் தராதுன்னு நான் சொல்லிக்கிட்டு. எப்படி வாய்ப்பு இல்லைன்னு சாவித்ரி கண்ணன் சார் சொல்கிறார்? ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்ற 2 கேட்டகரியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கிட்டத்தட்ட 8,000 பள்ளிக்கூடங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு கண்காணிப்பில் அரசு பள்ளிகளை காட்டிலும் தரமான கல்வியை சொல்லுவாங்க. அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் தான் பெரும்பாலும் இந்த கோட்டாவில் வந்து கிட்டத்தட்ட 99% இடத்தை வாங்குறாங்க. வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த 7.5% என்பது மிகவும் பின்தங்கிய பகுதியில் உள்ள கிராமப்புற மாணவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும், இதாவது கிடைக்கிறது என்று நாம் ஒரு சந்தோஷப்படுகிறோம். அந்த நம்ம ஆதங்கத்துக்கு சரி பரவாயில்லன்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு முற்றிலும் வாய்ப்பில்லை என்ற யதார்த்தம். இப்போ ஒரு கேள்வி வருது சார். இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியிலும் நான் படிச்சிருக்கேன், அரசு பள்ளியிலும் நான் படிச்சிருக்கிறேன். அரசு உதவி பெறும் பள்ளியில கூட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தட்டிப்பறிப்பதாக இருக்குது நீங்க சொல்றது. யாருக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் நாம் தட்டிப்பறிக்க வேண்டாம். எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும் நம்ம, அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தரமான கல்வியை கொடுக்கணும். ஒதுக்கீடு கொடுத்தா பிரயோஜனம் உண்டா? இப்போ ஒட்டுமொத்த மாணவர்களில் மருத்துவ கல்விக்கு போகக்கூடிய மாணவர்கள் இன்றைய தேதியில் மொத்த மாணவர்களில் 99.85% மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடங்களிலிருந்து மருத்துவக் கல்விக்கு போகிறாங்க. 0.15% மாணவர்கள் தான்
அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருடங்களாக அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலிருந்து தான் போகிறாங்க. இது வந்து எத்தனை ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட சர்வீஸ் சார்? சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் வர்றதுக்கு முன்னாடியே கூட இந்த அரசு பள்ளி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்விக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருந்தது. அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10-15 பேர் போனாங்கன்னா இன்றைக்கி 2-3 பேர் போகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் மருத்துவக் கல்விக்கான இடங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,350 இடங்கள் இருக்குது. தனியார் மருத்துவக் கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா 3,350 இடங்கள் இருக்குது. அதில் வந்து அரசு கோட்டான்னு இருக்குது. இந்த அரசு கோட்டாலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000+ இடங்கள் வந்து மருத்துவக் கல்விக்கு வந்து இருக்குது. இவ்வளோ இடங்கள் வந்து இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லேயுமே கிடையாது. 24 மருத்துவக் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், 24 மருத்துவக் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், இன்னும் 11 மருத்துவக் கல்லூரிகள் வரப்போகுது. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்கள் தொகையில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7%. ஆனால் நாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரதிநிதித்துவம். ஒட்டுமொத்தமாக 465 கல்லூரிகள் இந்தியா அளவில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 48 கல்லூரிகள் இருக்குது, இன்னும் 11 கல்லூரிகள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு நம்ம முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த மாநிலம். ஆனால் இது முன்னணியில் இருக்குன்றதை நம்ம பெருமைப்பட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக மருத்துவக் கல்வி வந்து வியாபாரமாக்கப்பட்டது தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து MBBS படிக்கணும்னா நீங்கள் ரஷ்யாவில் படித்தா சீப்பு. உலகத்தில் கிட்டத்தட்ட 20-25 நாடுகளில் தமிழ்நாட்டிலேருந்து போய் குறைந்த கட்டணத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு முதலாளிகள் வந்து மருத்துவக் கல்வி முதலாளிகள் வந்து வாங்குகிற தொகைன்றது வந்து அங்கே போய் தங்கி, நீங்கள் ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் தங்கி சாப்பிட்டு படிச்சுட்டு வர்றதில் பாதி தான் அங்கே செலவாகுது. அதை விட அதிகமாக இங்கே வாங்கிக்கிட்டுருக்காங்க. அதை விட அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீட்டு கொண்டு வந்ததன் மூலமாக அந்த சட்டப்பூர்வமாக அந்த கட்டணத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் நீங்கள் வந்து டொனேஷன் வாங்குவாங்க, இப்போ டொனேஷன் வாங்குறது இல்லை. ஃபீஸு ஃபீஸாகவே நீங்கள் வந்து 20 லட்சம் கொடுங்க, 22 லட்சம் கொடுங்க பர் இயருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் வந்து வசதி உள்ளவர்கள் தான் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவழித்து ஒருத்தன் வந்து படிக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கி மருத்துவக் கல்வியை தமிழ்நாட்டில் மாற்றி வச்சுருக்கிறாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் படிச்சுட்டு வர்றவன் வந்து எப்படிப்பட்ட மருத்துவத்தை கொடுப்பான்? ஒரு பேஷண்ட் போனால் அவர்கிட்டருந்து எவ்வளோ பணம் வாங்கணும்னு யோசிப்பானா? நம்ம போட்ட முதலீடு எடுக்கணும்னு யோசிப்பானா? சிறந்த சிகிச்சை அளிக்கணும்னு யோசிப்பானா? இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு வந்து சிறப்பான மருத்துவத்தை கொடுக்க முடிஞ்சதுன்னா இன்றைக்கி அரசு மருத்துவர்கள் 18,000 பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறப்பான முறையில் செயல்படுறோம். இவங்க அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 90% இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் 90% அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்லேருந்து வந்தவங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளும் வந்து இன்றைக்கி ரொம்ப தரமாக இருந்தது. ஒரு 30-40 வருஷத்தில் அந்த தரம் படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி வந்து ரொம்ப கீழ்நிலையில் வந்து நிற்கிது. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே தரமான, ஏன் வந்து இந்த தரம் குறைஞ்சி போச்சு, ஏன் வந்து நீங்கள் அரசு பள்ளிகள் மேலே அக்கறை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அரசு பள்ளிகள் மேலே அக்கறை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது ஒரு வரியில் சொல்ல முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்விக்கு போகணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டில் இருந்து தான் கேள்வி கேட்குறாங்க. இந்த 3 சப்ஜெக்டையும் ஒருத்தர் நல்லா தெளிவாக படிச்சுட்டாங்கன்னா நீட் எக்ஸாம் நல்லா எழுதிடலாம். ஆனால் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து அரசு மேல்நிலை பள்ளிகளில் 35%-40% பள்ளிகளில் வந்து டீச்சர்ஸ் இல்லை. இப்படி டீச்சர்ஸ் இல்லாமல் அவனே படித்து எக்ஸாம் எழுதக்கூடிய சூழல் இருக்கனால நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது கூட அவனுக்கு தைரியம் வரமாட்டேங்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் அங்கே வந்து சரியாக இருக்கணும். ஆசிரியர்கள் நியமனம் சரியாக இருந்தாலும் கூட தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து அதிகமாக போவதற்கு காரணம் அவன் சிலபஸை வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து அவன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம சிலபஸ் வந்து பல வருடங்களாக மாற்றப்படாமல் இருக்கிறது. இந்த நீட் எக்ஸாம் வந்துட்டு வருது, மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். நீட் எக்ஸாம் 2013 கொண்டு வந்தபோது அதை பல மாநிலங்கள் எதிர்த்தாங்க, தமிழ்நாடும் எதிர்த்தது. அதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனபோது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இவங்க சிலபஸெல்லாம் மாற்றிக்கிட்டோம், சிலபஸ்க்கு இவங்க ரெடி பண்ணிட்ட பிற்பாடு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டும் அதை தயார் பண்ணிக்கிட்டாங்க எக்ஸப்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு எதிர்க்கிறதா இருந்தால் திட்டவட்டமாக எதிர்க்கும், ஆதரிக்கிறதா இருந்தால்
அதுக்கேற்ற மாதிரி வெளிப்படையாக ஆதரிக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த சப்ஜெக்டில் இருந்து தான் நீட் கேள்விகள் அதிகமாக வருது. அதுதான் வந்து யதார்த்தமாக. அப்போ அதுக்கு இணையாக அதே கிட்டத்தட்ட அதே தரத்தில் வந்து ஏன் நீங்கள் அரசு பள்ளி சிலபஸை வந்து நீங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்க, அது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, அதுக்கு வந்து சரியான பதில் இல்லை. இல்லை, இப்போ பாஸ் பண்ணியிருந்த ஜீவித் குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நம்மளுடைய அரசு பள்ளி புத்தகங்களை படித்தாலே போதும், இந்த முறை வந்து நம்ம அதில் இருந்தால் நிறைய கேள்விகள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை தமிழக அரசு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இந்த இலசத்தை இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து அப்படின்னா வந்து அந்த சிலபஸ் சரியாக இருந்திருந்தால் அதிக மாணவர்கள் வந்திருக்கணும், வரலை. டோட்டலாக பண்ணலைன்னு நான் சொல்ல மாட்டேன், நானும் கேள்விப்பட்டேன், பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சிலபஸை அப்டேட் பண்ணுறது மட்டும் போதுமானதில்லை. அனைத்து தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களும் கிட்டத்தட்ட எக்ஸாம் அட்டன் பண்ணுறதை விடவும் நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அந்த பயிற்சியை தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அரசு மாணவர்களுக்கு பயிற்சி மையங்கள் அப்படின்னு ஒன்று வச்சிங்க, 412 பயிற்சி மையங்களை வச்சிங்க. அந்த 412 பயிற்சி மையங்களை சரியாக திறந்தீங்களா, அதுக்கு ஆசிரியர் போட்டிங்களா, எத்தனை நாள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட நாட்கள் அது திறக்கப்படவே இல்லை. அதற்கான ஆசிரியர்களே நீங்கள் நியமிக்கலை. ப்ளஸ் டூ ஆசிரியர்களையே நீங்கள் போய் சொல்லித்தாங்க, சாயங்காலம் ஒரு மணி நேரம் அப்படி போய் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கு அவனை வந்து நீட் தேர்வுக்கு தயாராக படுத்தக்கூடிய அளவுக்கான ட்ரைனிங் உள்ள ஆசிரியர்களே கிடையாது. இவங்க வழக்கமான பாடத்தை எடுத்து போகக்கூடிய ஆசிரியர்கள் தான். அப்போ நீங்கள் அரசு பள்ளி மாணவனை எந்த விதத்திலும் அவன் அந்த போட்டிக்கான ஓட்டப்பந்தயத்துக்கு தயார்படுத்தாமல், அவனுக்கு என்ன தேவை அப்படின்றத நிறைவுறுத்தாமல், வெறுமனே நான் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டேன், சமூக நீதியை வந்து முன்னெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடின்னு நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் வந்து அவங்க தயார்படுத்தலை, அதுக்கான அட்டமை வசதியில் உருவாக்கலை அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அது நியாயமான வாதம் தான். ஆனால் இந்த 7% வந்து அதன் காரணமாக அவங்க ஒரு அதை மட்டுப்படுத்த தான் அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்குது. 7% கொண்டு வந்தது அப்படிங்கிறது நிச்சயமாக பலனளிக்கும் அப்படின்னு அரசு உறுதியளிக்கிறாங்க. இதன் மூலமாக பல மாணவர்களை உள்ள போதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. அப்படின்னும் போது வாய்ப்பே இல்லைன்னு சாப்பிட்டு எப்படி சொல்கிறாருன்னு கேட்குறேன். இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் காரணம். இன்றைக்கி வந்து ஆசிரியர் இல்லாமல் அவன் எப்படி எழுதுவான், பயிற்சி மையங்கள் இல்லாமல் எப்படி எழுதுவான், இது ஒரு பெரிய பற்றாக்குறை தானே. நீங்கள் 7.5% கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து அவன் வந்து பயன்படுத்திக்கிற அளவுக்கு நீங்கள் அவனை தயார்படுத்தணும் இல்லையா. நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறீங்க. தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நல்லா காலையில் சாப்பிட்டு ஒரு ரொம்ப ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக வர்றான். இவன் வந்து பசி பட்டினியோடு வர்றான், காலையில் அவன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு வாடான்னு சொல்லணுமே தவிர, தம்பி முடியலையா, ஒன்றும் இல்லை, இந்த கொம்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஊனி ஊனி அப்படியே நடந்து வந்துடுறேன், உனக்கு நான் கொம்பு கொடுத்துருக்கேன், அவனுக்கு கொடுக்கல பார்த்தியா, கொம்பு உனக்கு தான் கொடுத்துருக்கேன், நீ நடந்து வந்துடணும் அப்படின்னா, கொம்பு வச்சு அவனால் வர முடியாது. அவனுக்கு உடல் ஆற்றல் இருந்தால் தான் அங்கே வர முடியும். உணவு தான் தேவை அவனுக்கு, உணவு தான் அவனுக்கு தேவை. அவனுக்கு கல்வி கல்வி கொடுத்தா தான் அவன் அவனால் வந்து அந்த இதை அட்டன் பண்ண முடியும். இங்கே கல்வி கொடுக்க தயாராக இல்லை, தரமான கல்வியை கொடுக்க தயாராக இல்லை. தரமான கல்வியை கொடுக்க தயாராக இல்லை என்பதை மறைப்பதற்காக நீங்கள் 7.5% கொடுத்து ஏமாத்துறீங்க. இது ஒரு பெரிய ஏமாற்று மோசடி. சரி, எவ்வளவு கொடுத்தா இந்த தரமான கல்வி இல்லாத சூழலில் கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவ முடியும்னு சாவதற்கு நினைக்கிறார். எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கே இப்போ இதுக்கே இப்போ ஆளுநர் கையொப்பம் போடாமல் காலாவது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு ஒரு வார் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது இது எப்படி சீர்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் ஒதுக்கீடுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் நிற்காது. நீதிமன்றத்தில் எப்படி சார் செல்லாதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஏன் செல்லாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 7.5% மருத்துவ கல்விக்கு ஒதுக்கிட்டாங்க, இன்ஜினியரிங் ஒதுக்க வேண்டாமா, சட்டக்கல்விக்கு ஒதுக்க வேண்டாமா, ஆடிட்டரிங்க்கு ஒதுக்க வேண்டாமா, எத்தனை படிப்புகள் இருக்குது அங்கெல்லாம் வந்து அரசு பள்ளி மாணவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்களா, அவன் வந்து டாக்டரானா மட்டும் போதுமா? அப்போ அதுக்கும் வேணுன்ற ஒரு கேள்வி வருங்காலத்தில் எழுமல்லவா? எப்பயுமே நீங்கள் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டு வந்து எதை ஒன்றையும் விட்டுத்தர மாட்டான், இருக்கிறவன் எதையும் விளக்க தயாராக இருக்க மாட்டான். அவன் வந்து அதை கொஸ்டின் பண்ணுவான். கொஸ்டின் பண்ணுறதுக்கு சட்டத்தின் படி நீங்கள் போனீங்கன்னா, ஏன் இதை ஒதுக்குனீங்க? 2000 வருடங்களாக பிற்படுத்தப்பட்டு அழுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது இவன் ஏற்கனவே வந்து அரசு பள்ளியிலிருந்து 90% மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து மருத்துவக் கல்விக்கு போயிருக்காங்க. ஒரு காலத்தில் தரமாக தான் இருந்திருக்கு, இப்போ தரம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் தரம் உயர்த்துறதுக்கு பதிலாக நீங்கள் ஒதுக்கீடு கொடுக்குறீங்க, இது எப்படி செல்லுபடி ஆகும் என்று நீதிபதி கேட்டால் இவர்கள் நியாயப்படுத்துவதற்கு என்ன இவர்களிடம் இருக்கிறது?
ஸோ இந்த மாதிரி வாதங்களை வந்து தனியார் பள்ளி, தனியார் பள்ளியோட அமைப்பு நிர்வாகிகள் போய் வைப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. அதாவது ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாலும் தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது, கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன் நோக்கி நகரும் சார் அது? அது அரசு எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொங்கல் விட்டுருவாங்க. இப்போ அரசு நீங்கள் சொல்லும் போதே இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுக்கு மட்டும்தான் நீட் தேர்வு இருக்குது, அதனால் நாங்கள் வந்து அதுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன வாங்க? இல்லை, மற்ற கல்விக்கு இருக்குது, ஜேஇஇ இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஐஐடி இல்லை போகணுன்னா அதுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆடிட்டர் எக்ஸாம் இருக்குது. இது மாதிரி இப்போ வேறு சில இதுக்கும் இப்போ நுழைவுத் தேர்வு இனியும் கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இப்போ இல்லாத சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ புதிய கல்விக் கொள்கை கிடையாது. புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக அடுத்து இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் வந்து எல்லா இதுக்குமே வந்து கொண்டு வர போகிறாங்க, நுழைவுத்தேர்வு கொண்டு வர போகிறாங்க. அப்போ நீ எல்லாத்துலேயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? பண்ணி ஆகணும், ஒன்றுக்கு பண்ணால் எல்லாத்துக்கும் பண்ணி ஆகணும். அப்போ எல்லாத்துக்கும் பண்ணி ஆகணும் போது எல்லா இடத்துலையும் வந்து எதிர்ப்பு நீங்கள் சந்திக்கணும். எதிர்ப்பை சந்திக்க ஒரு சூழல் வந்ததுன்னா அரசாங்க தொங்கலில் விட்டுறோம், நான் கோர்ட்டுக்கு போகிறேன், கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன், உச்சநீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு போவாங்க. இங்கே வந்து அரசியல் கட்சிகள் இதை சொல்லிக்கிட்டு இது ஒரு ஓட்டு வேட்டை ஆடக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். நாங்கள் தான் வந்து 7.5% குரல் கொடுத்தோம், நாங்கள் தான் போராட்டம் நடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து ஒரு அரசியல் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்குமே தவிர உண்மையிலே அது கொடுக்க வேண்டிய அந்த விஷயம் போய் சேராது. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறது ரொம்ப அதிர்ச்சியான செய்தியாகவும் இருக்குது. 7% ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாலுமே தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, லூப்ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த டைமில், இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா செய்தித்தாளர்கள் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்துருக்கிறாங்க, அரசு பள்ளியில் மாணவர் சேர்த்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகளாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த பார்வை வந்து உங்களுடைய பார்வைக்கு முரணானதாக தெரியலையா? நீங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 76 லட்சம் மாணவர்கள் படித்தாங்க. 76 லட்சம் மாணவர்கள் படித்தாங்க. இப்போ வந்து 46 லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. இந்த 15 வருஷத்தில் எவ்வளோ பேர் குறைஞ்சி போயிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் 2 முதல் 2.5 லட்சம் சமீபமாக ஒரு 4-5 வருடத்தில் 2 முதல் 2.5 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க எண்ணிக்கையில், சரிங்களா? இப்படி அரசு பள்ளிகள் குறைவதோடு மட்டுமல்லாமல், எண்ணிக்கை குறைவதோடு மட்டுமல்லாமல், மாணவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான அரசு பள்ளிகளை இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் அரசு கல்வி பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மலைப்பிரதேசங்களில் திறக்கப்பட்ட அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வந்து வாத்தியார்கள் போகிறதில்லை, ஏன்னா அவன் சிட்டிக்குள்ளே இருக்கிறான். மலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காமல் எங்கேயோ ஒருத்தருக்குன்னு கொடுப்பாங்க, அவன் வந்து வர்றதுக்கே வரமாட்டான், வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கழுத்தை போட்டுட்டு போயிடுவான். அப்போ அங்கே வந்து சரியான கல்வி கிடையாது. இன்னும் தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருக்கின்றன, நம்புவீர்களா? 1000க்கும் மேலே 1000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களாக இருக்கின்றன. இத்தனை பள்ளிக்கூடங்கள்லையும், பின்தங்கிய பள்ளிக்கூடங்களும், எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலையும் மாணவர்கள் எண்ணிக்கை கூடவில்லை. எப்படிப்பட்ட பள்ளிகளில் கூடியிருக்கிறது என்றால், சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், பெரம்பூர் இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 6-7 பள்ளிகள் சென்னையில். அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிலையும் 4-5 முக்கியமான பள்ளிகள், தரமான அரசு பள்ளி என்று பெற்றோர்களால் முடிவு செய்ய பள்ளிகளில் வந்து 6ஆம் வகுப்பிற்கான மாணவர்கள் எண்ணிக்கை மட்டும் தாறுமாறாக ஏறியிருக்கு. அதாவது வழக்கமாக ஒரு பள்ளியில் வந்து ஒரு 120 மாணவர்கள் தான் வந்து 6ஆம் வகுப்பில் இருப்பாங்கன்னா, இது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 150-200 பேர் வந்து சேர்ந்துருக்கான் இந்த வருஷம் 6ஆம் வகுப்பில். 1ஆம் வகுப்பில் சேரலை. 1ஆம் வகுப்பில் வழக்கமாக எவ்வளோ பேர் சேருவானோ அதை விட குறைச்சலாக சேர்ந்துருக்கான். ஒவ்வொரு வருடமும் 1ஆம் வகுப்பு படிக்க வரக்கூடிய, அரசு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கடுமையாக குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு 10 ஆண்டுகளில் அரசு பள்ளிகள் ஆரம்ப பள்ளிகளில் இருக்காது, அந்த அளவுக்கு எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த டிவியேஷனுக்கு என்ன காரணம் சார்? 1-6ங்கிறது என்ன, என்ன மெட்ரோகிராம் மாநிலங்களில் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன நினைக்கிறேன்னா, 6ஆம் வகுப்பிலிருந்து நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் 7.5% ஒதுக்கீடுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, உடனே 6ஆம் வகுப்பில் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்க்கறதுக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் முயற்சி முட்டி அடித்து போய் அரசியல்வாதிகள் சிபாரிசு, ஆட்சியாளர்கள் சிபாரிசுன்னு போய் அவங்க வந்து தங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துருக்கிறாங்க. அப்படி சேர்ந்தவர்கள் வசதியான குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள். இப்போ கவனிச்சுக்கோங்க, இந்த 7.5% என்பது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தரமான அரசு பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூட மாணவர்களுக்குத்தான் கணிசமாக போய் சேரும். அதை தவிர்த்து அரசு உதவி வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சேரும். நம்மளுடைய நோக்கம் என்ன?
பின்தங்கிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போகணுன்றது தான். அது போகாதுன்றது தான் யதார்த்தம். இப்போ முழுக்க முழுக்க தனியாருக்கு மட்டும்தான் அது முழுக்க போகுதா? தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் தான் பயனடைய கவர்மெண்ட் எய்டட் 7.5% வந்து சார் கிட்டத்தட்ட 90% கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு போயிடும். 10% அந்த 7.5 இருக்கக்கூடிய ஒரு 10% மாணவர்களுக்கு வந்து நல்ல தரமான நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய மாணவர்கள் போவாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில நல்ல பள்ளிகள் 100% சென்டம் வந்து கொடுக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்காங்க. அரசு பள்ளிகள்லையும் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அது அந்தந்த மேனேஜ்மெண்ட், அந்த தலைமை ஆசிரியர் அங்கே எப்படி அமைகிறாங்க, அந்த அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் எப்படி இருக்கு, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் எஃபெக்டிவாக இருப்பான், அவன் வந்து உருட்டி எடுத்துருவான். என்ன போன வருஷம்லாம் நல்லா இதாக இருந்தது, இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைங்க, நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், டீச்சர்ஸுங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் சொந்த காசுலேருந்து வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுக்குறோம், நீங்கள் ஈவினிங் நடத்துங்கன்னு சொல்லி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இப்படி வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சில அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதை பலனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராமப்புற மாணவர்கள், மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக பலனடைய வாய்ப்பில்லை. ஸோ அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தணும், அரசு பள்ளிகளுடைய மாணவர்கள் எண்ணிக்கை உயர்த்தணும்னா அதற்கான ஆசிரியர் நியமிக்கணும், அதுதான் வந்து சிறந்த பதவிகளுக்கு கொண்டு போகணுன்றது. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பெரிய அளவில் பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட 70,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. 70,000, இவ்வளவு பெரிய பற்றாக்குறையோடு நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளி மேல்நிலை கல்விக்காக தான் நீங்கள் சொல்கிறது? இல்லை, ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன். ஓகே, ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்குமான அந்த கல்வியில் ஏறத்தாழ 70% 70,000 ஆசிரியர்கள் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. அப்படி எப்படி நீங்கள் தரமான கல்வி கொடுக்க முடியும்? இன்னொரு பெரிய ஒரு அவலநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கின்ற ஆசிரியர்களுமே கூட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த ஆசிரியருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மேக்ஸ் எடுக்க தெரியல. அவன் அப்டேட் ஆகிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தை இவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. புது சிலபஸ் வந்துட்டு பிற்பாடு அவன் என்ன பண்ணுறான், கிளாஸுக்கு போய் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியே கிளாஸ் போனாலும் உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட் ஏதாவது வந்து கேட்டாட்டே போய் படுறா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதரா அப்படிங்கிறான். எப்படி நீ இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களை நடத்திக்கிட்டு 7.5% கொடுத்துட்டேன் நான் அவங்கள உயர்த்திட்டேன்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறீங்க. அரசுக்கும் இது முக்கியமான ஒரு கவனத்தை கொண்டு போய் ஈர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்திலும் வந்து மாணவருடைய கல்வி சார்ந்தும் அந்த திட்டம் சார்ந்தும் நீங்கள் குறித்து பேசியமைக்கு மிக நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.